திமுக அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்துள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் தற்பொழுது நம்மோடு இணைகிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். தொடர்ச்சியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுருக்கீங்க, கள நிலவரம் இப்போ எப்படி இருக்கு சார்? அதாவது சாதாரண மக்கள் கூட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல். அந்த மக்களுடைய கேள்வி எல்லாம் என்னவென்றால், பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம், வளர்ச்சியை கொண்டு வருவோம், வேலை வாய்ப்பை சரி பண்ணணும்னு மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. மாறாக பெட்ரோல் டீசல் விலை, சமையல் எரிவாயு விலை, இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதில் வந்து இது சாமானிய மக்களை பாதிச்சிருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெருசாகிருக்கு. இப்போ 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஒழுங்காக வேலை கிடைக்காது. இப்படி அடுக்கிட்டே போகக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன தான் பிரதமர் செய்துட்டு இருந்தார், இந்த பெரிய ஆக்ரோஷமாக பேசுறது தவிர உள்ள கேள்வி வந்து அரசியல் கட்சிகள்கிட்டருந்து இல்லை, சாதாரண மக்கள்கிட்ட இருந்து இந்த கேள்வி எழும்பியிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலை உருவாக்கப்படுது. அதே நேரத்தில் திமுக எடுத்துட்டோன்னா, நாங்கள் கொண்டு வந்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அது வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் எட்டியிருக்கு. இந்த இரண்டும் ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் உண்மைக்கும் அதே போன்று பொய்க்கும் இடையே நடக்கும் ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சார், அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் உண்மை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகத்துக்கே தெரியும், பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேற இல்லை, அதுதான் அந்த மலை. அல்ல, அவர் சொன்ன உண்மை தான். அவர் நாங்கள் உண்மை, என்ன உண்மை, நாங்கள் மக்கள்கிட்ட சொன்னதை நிறைவேற்றிருக்கோம். என்னென்ன திட்டங்கள் சொன்னோமோ திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். இப்போ என்ன சொல்லுகிறோமோ அதையும் நிறைவேற்றும். ஏன்னா இது உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். இன்றைக்கு உலக அளவில் பொய் செய்திகளை பரப்புவதிலும் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதிலும் இந்தியா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் 75% பொய்கள் பரப்பப்படுவதாக செய்தி வந்திருக்கு. இந்த புத்தகத்தில் கூட நான் எழுதியிருக்கேன். ஆக பொய்க்கும் உண்மைக்கும் இடையே நடக்கக்கூடிய தேர்தல் நிச்சயமாக பொய்யை வீழ்த்தி உண்மை இந்த தேர்தலில் வெல்லும். இப்போ கூகுளில் வந்து நீலகிரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் அங்கே 2G ஊழல் அப்படின்னு சொல்லி காமிக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஊழலை பற்றி இன்னும் வந்து பாஜக பேசுதுன்னா நம்ம இதை வந்து கேவலமான செயல் இதோட வேற உண்டா? நீங்கள் வந்து 2G பற்றி பேசுகின்றார்கள். இன்றைக்கு அதே CAG அறிக்க எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை பாஜக மேலே வச்சுருக்குது, அதில் இருந்தால் விசாரித்தாங்களா? இன்றைக்கு எலக்ட்ரல் பாண்டு ஸ்கேம், தேர்தல் பத்திர ஊழல் என்பது பச்சையாக BJP இறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல். காலமாக வருமான வரித்துறை ரைடு, மத்தியானம் கைது, சாயங்காலம் வழக்கு, 2 நாள் கழிஞ்சு கோடிக்கணக்கான பணம் எலக்ட்ரல் பாண்டு டெபாசிட்டு, அடுத்த நாள் கேஸ் விருது, ஒன்றும் இல்லாமல் போகுது. ED அதே மாதிரி, அமலாக்கத்துறை ரைடு, கைது, FIR, பணம் எலக்ட்ரல் பாண்டில் வருது, கேஸு ஃப்ரீயாக போயிடுது. அப்போ இது என்னது பச்சையாக ஒரு ஊழல்? இந்த ஊழல் வச்சு நான் பேசுகிறா, இதை மக்கள் நம்புமா? எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய அசிங்கம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.